ஹாய் ஹலோ நெல்லை 360 வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம ஷோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வேளாண் சட்டம். அதை பத்தி நம்மள பல பேருக்கு தெரியவே தெரியாது. நம்ம ஊர் விவசாயி மக்கள் அதை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. முக்கியமான ஒரு விஷயம், இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். யூஸ்வலாக 18+ கண்டக்டாக இருந்தால் மட்டும்தான் பார்ப்பேன் அப்படின்னு இல்லாமல் விவசாயத்தை பற்றி போட்டாலும் கொஞ்சம் பாருங்கள். ஸோ வீடியோ குழப்பலாம் வாங்க. ஆனால் இப்போ வேளாண் சட்டம்னு ஒரு சட்டம் போட்டிருக்காங்கல்ல, அதை பற்றி எங்களுக்கு யாருக்குமே என்னென்னு தெரியாது. நீங்கள் அதை பற்றி கொஞ்சம் எங்களுக்கு தெளிவாக சொல்ல முடியுமா? விவசாயிகளுக்கு எதிரான சட்டம் அப்படின்ட்டு இப்போ விவசாயிகள்லாம் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம அதை பற்றி இங்கே வந்து தெரியல, ஆனால் வந்து அது வந்து உண்மையிலே வந்து விவசாயிக்கு பாதிப்பாக தான் இருக்குது. கவர்மெண்ட் போடுற சட்டமும் எங்களுக்கு ஓகே கிடையாது. ஏன் ஓகே கிடையாது? ஏன் கிடையாதுன்னா அவங்க நல்லா சாப்பிடுதாங்க, எங்களுக்கு ஒன்றும் கிடையாது. விவசாயிகளுக்கு எங்களுக்கு என்ன லாபம் இருக்குது? நாங்கள் அன்னன்னைக்கு விவசாயம் பண்ணி கஷ்டப்பாடுபட்டு நாங்கள் வந்து வியாபாரி தான் பிழைக்காங்க, எங்களை நம்பி வியாபாரி பிழைக்காங்க, கவர்மெண்ட் பிழைக்கி. டெல்லியில் போராட்டம் பண்ணுறாங்களா இதுக்காக, இந்த சட்டத்துக்காக? இதுக்காக தான் பண்ணுவாங்க கண்டிப்பாக. இதுதான் இதனால என்ன நஷ்டம், ரொம்ப நஷ்டம்னா யாருக்கு ரொம்ப நஷ்டம்? நஷ்டம் வரும்போது நீங்க இப்போ நெல் எடுக்கீங்க, கவர்மெண்ட் நெல் எடுக்காங்க, நாங்கள் நெல்லை கொண்டு வைக்கோம், மழை பெய்யுது, நனைஞ்சு போகுது, நனைஞ்சு அந்த நெல் அவங்க எடுக்க மாட்டாங்க, தூரம் தான் பண்ணணுமாங்க. அப்போ அது எங்களுக்கு நட்டம் தானே வரது. நெல் விளைஞ்சு வந்தாலே 1.5 மணி வந்தா கூட நமக்கு வந்து தாக்கு பிடிக்காது, அது லாபம் கிடைக்காது. நட்டம் தான் ஒரு கோட்டை நெல் இல்ல ஒரு 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 வாங்கக்கூடிய விலைக்கு எங்களுக்கு. ஆமா, ஏன் இது மாதிரி நடக்கு? ஏன் இது மாதிரி வியாபாரிகள் தான் பழக்காங்க, விவசாயிகள் யாருக்குமே எதுவுமே லாபம் கிடைக்க மாட்டேன்னு சொல்றீங்களே, ஏன் அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்க மாட்டாங்களா கவர்மெண்ட்ல இருந்து? இப்போ நிறைய சட்டம் விவசாயிகளுக்காக போடதான் செய்யறாங்க கவர்மெண்ட், அப்புறம் ஏன் திரும்பி அதே சொல்றீங்க? சட்டம் இருக்கு. ஆமா, சட்டம் இருக்கு, அவங்க வாயில் எழுதி போட்டுருக்காங்க. நட்ட வயலாம் அழிஞ்சு போச்சு, அழிஞ்சு ரெண்டாம் மட்டும் பாக்கணும், அது என்ன நஷ்டம் தராங்க? அழிஞ்சு போச்சு, அது எல்லாம் பாக்கணும், யார் தராங்க? விவசாயிகளுக்கு அப்ப உரமையும் ரேட்டை கூட்டி அரிசி ரேட்டை குறைச்சா இப்படி எங்களுக்கு கட்டும் கட்டாதல? விவசாயிகளுக்கு விவசாய பொருளுக்கு விலை கிடையாது. கவர்மெண்ட் எடுத்தா லாபம்னா அந்த கவர்மெண்ட் வந்து முறையா எடுத்து. ஆமா, முக்காவாசி அவங்க சாப்பிடுறாங்க, காவாசி கிடைக்கும். கிடையாது. எங்களுக்கு லாபம் வந்து முக்காவாசி அவங்க பேருக்கு, காவாசி எங்களுக்கு லாபம் கிடைக்கும். அது என்ன, கடை வாங்கி கொண்டு நாங்க வயக்காட்டுல போறதும் அந்த கடத்தை அப்படியே வட்டி மூலமா கொடுக்க, அதான் எங்களுக்கு சரியா வருது. பணம் போட்டாலும் ஒரு மாதம் கழிச்சு எங்களுக்கு ஏறுது அக்கௌண்ட்ல, பணம் ஏறிடுது அக்கௌண்ட், கவர்மெண்ட் பணம் வரஞ்சல பணம் ஏறுது, ஒரு மாதம் கழிச்சு எங்களுக்கு வருது. அப்ப நாங்க வாங்கின கடனுக்கு வட்டி எப்படி கொடுக்க முடியாது? வட்டிக்கு வட்டிக்கு தான் நாங்க கொடுக்கணும், கை காசும் போடுறோம் இல்லைன்னு சொல்ல இல்ல, அதுக்கு நாங்க கடன் வாங்கி தான் வரணுக்கு. இப்ப 100 கிலோ 150 கிலோ நெல்லுக்கு எவ்வளவுன்னு கேக்கீங்க? வேற 2200 ரூபா. நீங்க உங்க கையில இருந்து, எங்க கையில இருந்து போகும்போது 2200. நாங்க வாங்கும்போது கிலோ 55னா 100 கிலோவுக்கு எவ்வளவு? 5000 ரூபாய்ச்சு. அப்போ நாங்க வந்து அவங்க இப்படி மாத்தி விட்டுட்டு நம்மகிட்ட வந்து குறைய வாங்கி கூடுதலா விற்கிறாங்க. கவர்மெண்ட் நீங்க என்ன சொல்லணும்? கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு வந்து உர விலைய குறைக்கணும், உர விலைய குறைக்கணும், நெல் விலைய கூட்டணும். இப்போ இருக்கிற பசங்க யாருக்குமே இந்த விவசாயத்தை பற்றி அவ்வளோவா அக்கறையும் இல்லை, யாருக்கும் தெரியவும் மாட்டேங்குது. ஏன் அப்படி? ஏன்னா விவசாயத்தில் லாபம் இல்லை, அதனால அவங்க அக்கறை எடுக்க மாட்டேங்காங்க. தெரியாமல் நம்ம படிக்க வைக்கல, நம்ம பெரிய பெரிய கிளாஸில் படிக்க வச்சு வாத்தியார் ஆக்கணும், கலெக்டர் ஆக்கணும், அப்படி பண்ணும்போது என்ன செய்வாங்க? அந்த விவசாயத்தை பற்றி யாருமே பண்ண மாட்டேங்காங்களா?
பேசுவோம். ஏன்னா இப்போதைக்கு எல்லாருமே ஒண்ணு படிச்சா இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, இன்ஜினியரிங் இப்போ வேலை யாருக்கா விவசாயத்துக்கு படிக்காங்களா சொல்லுங்க அப்போ. நெல் எப்படி நடந்தாலும் யாருக்கா தெரியுமா? இப்போ அவ்வளோ பேர் படிக்காங்களா? கலெக்டர் வரைக்கும் படிக்காங்க. நெல்லை பத்தி என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஏல விளைவுனா தெரியுமா? சில பிள்ளைகளுக்கு மரத்திலேயே காய்க்குங்க நெல், மரத்திலே காய்க்குதுங்க அப்படின்னு கேட்காங்க. அப்போ என்ன பண்ண முடியும்? அதை இப்போ நானும் என் பேரன் பேத்தில கூட்டு வந்து காமிக்க வாய்க்கல. இதான் வாய்க்காடு, இதான் நெல் நம்ம காமிச்சிட்டு இருக்கோம். மியூசியம் மாதிரி ஆயிரமோ அப்படின்னு அந்த அளவுக்கு பயமா இருக்கு. யாரும் அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ நம்ம இன்ட்ரெஸ்ட் இருக்க போய் கொஞ்சம் ஏதோ அதை அந்த வேலையை கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். காலத்தில் விவசாயம் பார்க்கறதுக்கு ஆளே இருக்கு. எல்லாம் பிளாட்டை போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. எங்கள் ஆய் தலைமுறைக்கு போய் அடுத்த விவசாயம் வந்து படிப்படியாக அழிஞ்சுக்கிட்டே வருது. இன்னும் 10 வருஷம் போனீங்கன்னா இப்போ இதில் பாதி தான் நடக்கும். இப்போ வந்து இப்போ நம்ம ஏரியா பார்த்தீங்கன்னா பழையங்குடியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பிளாட் ஆகிட்டு எல்லாம் தரிசா போட விவசாய நிலத்துக்கு உகந்தது இல்லைன்னு இவங்க பாட்டில் சரிவீட்டை கொடுக்காங்க, அப்ரூவ்டை கொடுக்காங்க, வீட்டை கட்டிகிட்டு போய்கிட்டே இருக்கு. இப்போ இங்கே ஏதோ இந்த கிராமத்தில் கொஞ்சம் இருக்குது. இன்னும் நாளடைவில் எதுவும் பாதிச்சுக்கிட்டே தான் வரும். அப்படியே போயிடுச்சுன்னா மொத்தமாக விவசாயமே அழிஞ்சிடும். விவசாயம் பார்க்குறதுக்கு ஆள் கிடையாது, அந்த விவசாய பொருளை உற்பத்தி பண்ணதுக்கும் ஆள் இருக்காது. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் விவசாயிகள் படுற கஷ்டத்தை புரிய வச்சுருக்கோம்.